டிஎன்டிபியில், அதாவது தமிழ்நாடு டீச்சர்ஸ் பிளாட்ஃபார்மில் எப்படி கியூஆர் கோடு வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி மொபைலில் அல்லது லேப்டாப்பில் அல்லது பென்ட்ரைவில் காப்பி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். க்ரோம் சர்ச் பாரில் டிஎன்டிபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கு தமிழ்நாடு டீச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். இங்கே ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம், இங்கே உங்கள் பாஸ்வேர்ட் போடணும். அதாவது டிஎன்டிபிக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீச்சர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஸ்கூலோட எமிஸ் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூலோட எமிஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே ஒவ்வொரு டீச்சர்ஸுக்குமே டிஎன்டிபிக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ நம்ம ஸ்கூலோ எங்கள் ஸ்கூலோட எமிஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். அங்கே ஸ்டாஃப் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாஃப் லாகின் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸோட நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாமே அங்கே இருக்கும். எமிஸ் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா டிஎன்டிபிக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டு டிஎன் டீச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்துடுங்க, டிஎன் தமிழ்நாடு டீச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்துடுங்க. அங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும், டிஎன்டிபியோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே இந்த ஆரம்பத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணுறனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நேம், சர் நேம், இமெயில் அட்ரஸ், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறனா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது விடுபட்டிருந்தால் ஃபில் பண்ணுறதுனாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபோட்டோஸ் இருக்கும். இந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே டெலீட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க, உங்கள் ஃபோட்டோஸ் டெலிட் ஆயிரும். இல்லை நான் நியூ ஃபோட்டோ அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நியூவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் அல்லது லேப்டாப்பில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைல் ஓப்பன் கேலரி ஓப்பன் ஆகும். அந்த கேலரியில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிவிட்டு அது 300 MB இருக்கணும். அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்டேட் ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் சேஞ்ச் ஆகிடும். அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஹோம், அகடமிக் ரிசோர்ஸ், இ டெக்ஸ்ட் புக், அசஸ்மெண்ட், டிபிடி, கான்ட்ரிபியூட், ஹெல்ப், கோவிட் 19 இருக்கும். இதில் கான்ட்ரிபியூட் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்ட்ரிபியூட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பாடம் தொடர்பாக ஏதாவது அடிஷ்னலாக வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க, இல்லை ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வீடியோஸை எப்படி டிஎன்டிபியில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கீழே வந்தீங்கன்னு சொன்னால் நேம் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டர்னு இருக்கும், உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மெயில் ஐடி, என்றைக்கு நீங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற டேட் இருக்கும். அதுக்கடுத்து எந்த கிளாஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க வீடியோ எந்த கிளாஸுக்கானது, இப்போ 6th கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த சப்ஜெக்ட், தமிழா, இங்கிலீஷா, மேக்ஸா, சயின்ஸா அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்ன மீடியம், தமிழ் ஆர் இங்கிலீஷ். டேர்ம், ஃபஸ்ட் டேர்மா, செகண்ட் டேர்மா, தேர்ட் டேர்மா. லெசன், மெஷர்மெண்ட் அல்லது அளவீடுகள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. டாபிக் போட்டுக்கோங்க. கண்டென்ட், கான்ட்ரிபியூட், ஹோம் டு யூ அப்படின்றதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிட்டு இங்கே இந்த ஆரம்பத்தை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடியோ உங்கள் லேப்டாப்லேயோ அல்லது மொபைலோ இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வீடியோ கேலரி ஓப்பன் ஆகும். அதை ஓகே கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா சேவ் அண்ட் வியூ கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். அதுக்கடுத்து சேவ் அண்ட் அனதர் வீடியோ, நான் இன்னும் 2-3 வீடியோஸ் வச்சுருக்கேன் அந்த பாடம் தொடர்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவ் அண்ட் ஆட் அனதர் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிவிட்டு இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக், இ டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் 3 டேர்ம்க்கான புக்ஸை நம்ம இ புக்ஸாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 வரும். டேர்ம் 1ல் அது தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக சொல்லிக்கிறோம். இப்போ தமிழ் மீடியம் நான் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் புக்ஸ் வரும் நம்ம ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அகடமிக் ரிசோர்ஸஸ், இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கியூஆர் கோட் வீடியோஸை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இதுலேயும் ஃபஸ்ட் ஆனதுன்னு 12th வரைக்கும் இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா 6th கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டேர்ம், டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இருக்கும்.
டேர்ம் ஒன்றுக்கு நேரம் நீங்கள் ஆரோ மார்க் வச்சிங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அப்படின்னு. டேர்ம் டூக்கு நேரம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி அதில் சப்ஜெக்ட்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டேர்ம் ஒன்று வச்சுக்கோங்க, அதில் இப்போ சயின்ஸை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் சொல்லி கேட்கும், நம்ம தமிழ் மீடியம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் சிக்ஸில் டேர்ம் ஒன்றில் சயின்ஸில் 7 பாடங்கள் இருக்குது. இதில் இப்போ ஒரு பாடத்துக்கு நம்ம வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தில் 2 வீடியோ இருக்கும், ஒரு வீடியோ அல்லது 4 வீடியோஸ் இருக்கும். 4 வீடியோஸுமே நம்ம ஒவ்வொரு முறையும் தனித்தனியாக நம்ம ஸ்கேன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் நம்ம யூடியூப்ல பருப்பொருட்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாடத்துக்குரிய கியூஆர் கோட் வீடியோஸ் எல்லாமே வந்துடும். 1 இருந்தாலும் வந்துடும், 4 இருந்தாலும் வந்துடும். இப்போ இந்த பாடத்தில் ஒரே ஒரு வீடியோஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம வேறு ஒரு பாடத்தை பார்க்கலாம். தாவரங்கள் வாழும் உலகம் கிளிக் பண்ணிக்கோங்க. பாடத்தலைப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாடத்தலைப்பில் இருக்கு, அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடியஸ் வீடியோஸ் எல்லாமே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோஸ் இருக்குது. இப்போ இந்த வீடியோஸை இந்த ஆரம்பமாக இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்லேயே இருக்கக்கூடிய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சேவஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்போம். சேவஸ் வீடியோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி டவுன்லோட் ஆகிற வீடியோஸ் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உங்கள் லேப்டாப்லேயே எந்த ஃபோல்டரில் வைக்க அப்படின்னு சொல்லி கேட்போம். நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த டவுன்லோட் ஆகிற சொல்லி கீழே காட்டுருப்பாரு, எப்படி டவுன்லோட் ஆகும். ஃபுல்லாக அங்கே வந்தோடனே டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு வரும். டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லேப்டாப்லேயே முன்னாடியே என்ன பண்ணிக்கலாம் கேட்டால் சயின்ஸ் கியூஆர் வீடியோஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே திரும்ப மறுபடியும் ஒரு 3 ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேம் 1, டேம் 2, டேம் 3 அப்படின்னு சொல்லி டேம் 1 கிளிக் பண்ணி அதுக்குள்ளே ஒரு 3 ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 6, 7, 8 அப்படின்னு சொல்லி 6 ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே எத்தனை பாடம், 7 பாடம் இருக்கா, 7 பாடத்துக்கு 7 ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஆலை வீடுகள், தாவரங்கள் வாழும் உலகம், விலங்குகள் வாழும் உலகம் அப்படின்ட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்தந்த வீடியோஸை அந்தந்த டேர்முக்கு நேரம் அந்தந்த பாடத்துக்கு நேரம் நீங்கள் போயிட்டு டவுன்லோட காப்பி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆன்லைன்லேயே போய் தான் காட்டணும் அப்படின்றது கிடையாது. தேங்க்யூ.